வெல்கம் டு மை சேனல். மசாலா இட்லி செய்யலாம். இட்லி எல்லாம் கட் பண்ணிடலாம். எல்லாம் கட் பண்ணியாச்சு. ரெண்டு டீஸ்பூன் ஆயில், சூடானதும் அரை ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் வெள்ளை உளுந்து, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, அரை ஸ்பூன் சீரகம், கடுகு சீரகம் பொரிஞ்சதும், கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு செவந்ததும், சின்ன சின்னதாக கட் பண்ண வெங்காயம் ஒரு கப்பு, சின்ன சின்னதாக கட் பண்ண பச்சை மிளகாய் ரெண்டு, கறிவேப்பிலை, புதினா, தக்காளி விழுது அரை கப்பு, கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள், கரம் மசாலா கால் ஸ்பூன், கொஞ்சமாக உப்பு, பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிடலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு நிமிஷத்துக்கு வதக்கியாச்சு. கட் பண்ணி வச்சுருக்கிற இட்லியெல்லாம் சேர்த்துருவோம். நல்லா கலந்துடலாம்.
நல்லா கலந்தாச்சு. கடைசியாக கொத்தமல்லி, கடைசியாக கொத்தமல்லி தலையை சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. மசாலா இட்லி ரெடி ஆயிடுச்சு. இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.